ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரோஜாப்பூ குளியல் பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறைய பூக்கக்கூடிய ரோஜா பூக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரோஜா பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் பறிக்கவே மாட்டேன். அது செடிகளில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பறிக்கவே மாட்டேன். யாராவது வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்தாங்க, விருப்பப்பட்டாங்க, சரி நம்ம ஏதோ குழந்தைங்க வந்து கூட வராங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நான் கட் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மலர்ற மலரை வந்து நான் வந்து பறிக்க மாட்டேன். கொஞ்சம் மலர்ந்து இருக்கும் இல்லையா, முழுசாக மலர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூக்களை வந்து பறித்து பயன்படுத்துவேன். அதுமாதிரி எல்லா நாளும் பறிக்க மாட்டேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பறிப்பேன் நான். ஆனால் பறித்தாலும் அந்த பூ வந்து சாமிக்கு வச்சதுக்கப்புறம் காயும் இல்லையா, அதை வந்து கீழே தூக்கி போட மாட்டேன். அதை நான் மறுபடியும் வந்து பயன்படுத்திப்பேன். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து லைட்டாக வந்து காய ஆரம்பிக்கும். நல்லா ஃபுல்லாக விரிஞ்சி லைட்டாக வந்து ஒரு காய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் பூக்களை எப்படி கட் பண்ணுவீங்க, எந்த இடத்துல சிசரை வச்சு கட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்பவுமே மேலே வந்து அந்த காம்போ மட்டும் கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு துளிர் வராது. அந்த பூவுக்கு கீழே கவனித்து பார்த்தீங்கன்னா மூணு இலை வரும். ரெண்டு தடவை மூணு இலை இருக்கும். அதுக்கப்புறம் கீழே கவனித்து பார்த்தீங்கன்னா ஐந்து இலை இருக்கும். அந்த ஐந்து இலை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பக்க கிளைகள் வரும், சீக்கிரமாக வரும். கிட்டத்தட்ட இந்த பூவை கட் பண்ண ஒரு நாலு நாளில் நீங்கள் அதனுடைய பக்க கிளையை வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு செடியில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மூணு இலை வருதா. ஃபஸ்ட்டு நான் பூவை மட்டும் கட் பண்ணிடுறேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. இப்போ அதுக்கு கீழே இப்படி கட் பண்ணிடணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக சிசரால் கட் பண்ணாமல் 45 டிகிரி ஆங்கிள் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில சமயங்களில் வந்து இலைகளில் வந்து பூச்சி தாக்குதலும் இருக்கும். அப்போ அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பக்கமாகவே நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இலைக்கு ரெண்டு கொத்து இருக்குது, இதில் வந்து ரெண்டு பூ இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா கீழே விட்டே கட் பண்ணுறேன். அந்த ஐந்து இலை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வருது பாருங்கள், அதுக்கு கீழே விட்டே நல்லா கட் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய பூக்களை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இலை வந்து பூச்சி வச்சுருக்க இல்லையா, அதை வந்து தூக்கி போட்டுடலாம். அதாவது கிட்டத்தட்ட அங்கேயே அந்த இலைகளை வந்து போடக்கூடாது. இப்போ நான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் கொஞ்சம் பூச்சி இருக்குது, அந்த இலைகளை மட்டுமே நான் கட் பண்ணுறேன். ரொம்ப அடியோடும் கட் பண்ணாலும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு வந்து அந்த கிளை வந்து கருகிட்டே வந்து செடி பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது பூச்சி வந்து தாக்குதல் இலைகள் இருந்ததுன்னா அந்த இலைகளை மட்டுமே கட் பண்ணி விடுங்க, கிளைகளை கட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண இலைகளை எட்ட தூக்கி போகிறதுக்கு பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு ஒரு ட்ரிப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு இந்த அளவுக்கு வந்து பூ கிடைக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுவேன்னா உலர விட்டுருவேன், அதாவது நிழல்லே உலர விட்டுருவேன். படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டுக்கிட்டே ஒரு இதில் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஒரு நாலு நாளில் அஞ்சு நாளில் வந்து அப்படியே வந்து காஞ்சிரும். அது ஏற்கனவே ஓரளவுக்கு காஞ்சி தான் இருக்கும், ஈஸியாக வந்து காஞ்சிரும். இப்போ நான் அப்படி தான் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூ நல்லா காஞ்சிருக்கு, நிழல்லே உலர்த்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பூவை மட்டும், அதாவது நாட்டு ரோஸ் மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்ல அருமையான ரிசல்ட் கொடுக்கும். உதாரணத்துக்கு நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தினா இன்னும் அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அது கலெக்ட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு அது. அதனால் நான் எல்லா பூவும் கலந்த கலவையாக இன்றைக்கி உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது முழுக்க முழுக்க இயற்கையை தான் வந்து பயன்படுத்துகிறோம். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இதில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அதனால் நமக்கு எந்த விதமான பாதகமும் வந்து ஏற்படுத்தாது இது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த இதழ்களை மட்டுமே பிச்சுட்டு அந்த காம்புகளை நீக்கிட்டு, காம்பு வந்து சட்டுன்னு அறப்படாது, அதனால் இதழ்களை மட்டுமே பிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். இப்போ நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் நல்ல நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அவ்வளோ போட்டதில் இவ்வளோ தான் கிடைச்சிது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இதுவே நீங்கள் கடைகளில் வாங்கினீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் கிடைக்காது. இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் லைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு பயன்படுத்தி காமிக்கிறேன். ஒன்று வந்து ஒரு குளியல் பொடியாகவும், இன்னொன்று வந்து ஒரு ஃபேஸ் பேக்காகவும் எப்படி பயன்படுத்தலான்னு காமிக்கிறேன். முதல்ல நம்ம குளியல் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே மிக்சி ஜாரில் ரெண்டு மடங்கு அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன்.
அதாவது ஒரு கப் அளவுக்கு ரோஜாப்பூவினுடைய பவுடர் எடுக்கிறேன் அப்படின்னா அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இப்போ பச்சைப்பயிரில் முக்கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அந்த ரெட் லென்டில்னு சொல்லுவாங்க பாருங்கள், சிவப்பு துவரம்பருப்பு இருக்கும் பாருங்கள், அதுதான் மசூர் தால், அது சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்க்கலாம், ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்தா சில பேருக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் மாதிரியும் ஸ்கின் நல்ல க்ளோவாக அழகாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ட்ரை ஆகாது. அதுக்காக தான் நான் இதை பயன்படுத்துகிறேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தப்பு இல்லை. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோஜாப்பூ இதழ் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஆவாரம் பூ பொடி முக்கால் கப், வெட்டி வேர் பொடி முக்கால் கப், கோரைக்கிழங்கு பொடி முக்கால் கப், பூலான் கிழங்கு பொடி முக்கால் கப், கஸ்தூரி மஞ்சள் பொடி முக்கால் கப். குழந்தைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா கால் கப் சேர்த்துக்குங்க, பெரியவங்க நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடைசியாக ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஆரஞ்சு பொடி, அதாவது ஆரஞ்சு தோல் பொடி இருக்கு இல்லையா, அது சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எனக்கு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பொடி வகைகளாகவே கிடச்சிது, ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக நான் பொடியாக வாங்கிட்டேன். உங்களுக்கு எல்லாமே வந்து பொருளாக கிடச்சிது அப்படின்னா ஒரு முறை நீங்கள் வெயிலில் வந்து உலர்த்திட்டு அதுக்கப்புறமா, அதாவது ஒரு ஷேடான வெயிலில் வந்து உலர்த்திட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லேயே வச்சு பயன்படுத்தலாம். ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் இது தாராளமாக வரும். ரெண்டு பேர் யூஸ் பண்ண போகிறீங்க, ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு வரைக்கும் தாராளமாக வரும். டெய்லியுமே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தயிரோடையோ இல்லைன்னா பாலோடையோ இல்லைனா ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் பச்சை தண்ணி இதில் ஏதாவது ஒன்று வந்து கலந்துட்டு நம்ம உடல் முழுவதுமே தேய்ச்சி குளிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் வராது, ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும், வியர்வை ஸ்மெல் வராது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது. அடுத்ததாக நம்ம ரோஜாப்பூ பொடியை பயன்படுத்தி ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரோஜாப்பூ பொடி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடரும் சேர்த்துக்கங்க, கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே உங்களுடைய சருமம் வந்து ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா தயிர் இல்லைனா காய்ச்சாத பால் சேர்த்துக்குங்க. சருமம் வந்து ரொம்பவே ஆயில் சருமமாக இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து ரோஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் தண்ணி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள். இப்போ நிறைய டீனேஜ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பருக்கள் அதிகமாக வருது, இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது பருக்கள் வரவே வராது, ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஜுக்கு மேலே சில பேருக்கு முகத்தில் வந்து தோல் சுருக்கங்கள் ஜாஸ்தியாக வரும், இதை ட்ரை பண்ணும்போது அந்த தோல் சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும், சன் டேன் வந்து மறையும். ரோஜா பூக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமிகளை நீக்கிட்டு ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கூடிய தன்மை இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக் மட்டும். இது மட்டும் இல்லாமல் ரோஜா பூவை பயன்படுத்தி குல்கந்து ரெடி பண்ணலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும், அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.